எதற்காக ஸ்பெயின் போயிருக்கிறார் முதலமைச்சர்? எல்லாரும் கேட்குற ஒற்றை கேள்வி தான் சார், என்ன ரீசனுக்காக போயிருக்கிறாங்க? அதை ஏன் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இவ்வளவு தயக்கம் அரசுக்கிட்ட? என்னங்க வெளிப்படையாக தானங்க அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து முதலீடை ஈர்ப்பதற்காக ஸ்பெயினுக்கு நான் போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, அங்கே போன பின்னாடி தான் யார் யார் எந்தெந்த கம்பெனிகளெல்லாம் வர்றாங்க, இப்போ அவங்க வந்து இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா சொல்லுங்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு ரொம்ப எளிமையாக நான் சொல்லட்டுமா? இப்போ முதலமைச்சர் அங்கே போய் ஒரு கடையை வச்சு, வாங்க யாரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ வாங்க அப்படின்னு போர்டு வச்சுட்டு உட்காருவாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைங்க, ஏற்கனவே இல்லை, அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போறோம்னா டூரிஸ்ட் விசால போனா கூட அவன் ஒரு ஐட்டினரி கேட்பான், நீ எந்த ஹோட்டல்ல தங்க போற, அங்கிருந்து எங்க போறீங்க, எத்தனை நாள் தங்க போறீங்க, உங்களோட டிராவல் டிக்கெட்ஸ் வந்து எப்படி இருக்கு, எப்படி எதுக்கு போறோம், எப்ப ரிட்டர்ன் வர போறோம், தங்குற இடம் முதற்கொண்டு வந்து சொல்லணும். அப்பதான் வந்து ஒரு ஒரு கண்ட்ரி வந்து விசாவே கொடுப்பான். அப்ப அபிஷியல் ட்ரிப்பா போகும்போதும் இது எல்லாமே உண்டு. சோ ப்ராப்பர் ஐட்னரி இல்லாம இது வந்து போகவே முடியாது, பண்ணவே முடியாது. நீங்க அந்த 8 நாள் போறீங்கன்னா 8 நாளும் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆகணும். எந்த இடத்துல சொல்லுவீங்க? எந்த இடத்துல அவங்க விஷா எங்க வாங்குறோமோ விஷா வாங்குற இடத்துல சொல்லித்தான் ஆகணும். விஷால அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷன்ல ஃபுல்லோ பண்ணி கொடுப்பாங்க மக்கள்கிட்ட. இப்ப சொல்ல வேண்டியது இல்ல சார். இங்க பாருங்க, முதலமைச்சர் இங்க பாருங்க, யாருக்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. இங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அங்க வந்து ஏற்கனவே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த யார் ஏற்பாடு பண்ணா, எப்ப நடக்குது, அது எங்க நடக்குது? இங்க பாருங்க, அங்க பாருங்க, ஸ்பெயின் அவங்க கலாய்ப்பாங்க. ஸ்பெயின்ல வந்து அங்க முதலீட்டாளர்கள் வந்து அந்த ஸ்பெயின் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. புரியல சார், என்ன ஒரு வீட்டுக்கு பத்திரி கொடுக்க போனா அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி ஸ்பெயினுக்கு போய் அக்கம் பக்கத்துல கூப்பிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு லாக்கா இருக்கு, தொழில்துறைன்னு ஒரு லாக்கா இருக்கு, அதுக்குன்னு ஒரு மந்திரி இருக்காங்க, அங்க செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபைனல் டச் தான் இவர் போறாரு சார். நம்ம ஒண்ணு ஊட்டி கொடைக்கானலுக்கு டூர் போகல சார். டூர் போனாருன்னு பார்க்க போறோம், அப்படியே பக்கத்துல இன்னொரு இருக்காமே பாருங்க, அங்க போயிட்டு வந்துடலாம், அந்த இடம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இல்ல சார். இல்லங்க, நீங்க ஒரு அதாவது என்னன்னா, இது ஒரு புரோட்டோகால் சார். புரோட்டோகால் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம, அதிகாரிகளுக்கு தெரியாம, ஒரு முதலமைச்சருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாமே அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் தெரியல. நீங்க தெரிஞ்சு மக்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்க மக்களுக்கு அப்ப அதுக்குள்ள என்னமோ இருக்கு. இல்ல, அதான் இவங்க சொன்னாங்கல்ல ஏற்கனவே, பிடிஆர் சொன்ன மாதிரி அந்த 30,000 கோடி அமைச்சர் பலமுறை சொல்லிட்டாரு, பிடிஆர் சொல்லிட்டாங்க, நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்ல. நாங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க, அதுக்கு அந்த மாதிரி கேள்வி நாங்க மக்கள்கிட்ட சொல்லுவோம். மக்கள் எங்களை நம்புவாங்க, எங்களுக்கு அவங்க வாக்களிக்க போற மக்கள்கிட்ட தான் நாங்க சொல்ல முடியும். அவங்களாவது அரசியல் கட்சி சார்ந்தவங்க. ஆமா, நான் பொதுமக்களுடைய இந்த கேக்குற கேள்வி நியாயமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல நான் ஒன்னு பதில் சொல்லுங்க. நான் அதை தாங்க நான் சொல்றேன். நம்ம சிஎம் தானே சார். இருங்களேன், உங்களுக்கும் சிஎம், எனக்கும் சிஎம், அவங்க எல்லாருக்கும் சிஎம் தான். நம்ம சிஎம் தான். நம்ம ஊர்லேருந்து ஒரு 8 நாள் அவர் இங்கே இல்லாமல் இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறார். இங்கே ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களா, என்ன பண்ணுறது? ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா? அந்த அக்கறையில் அவர் எங்கே போகிறாரு? ரீச் ஆகிற இடத்துல தான் இருப்பாரா? டக்குன்னு ஏதாவது ஒன்றுனா ஒரு ஃபோனை போட்டு, ஐயா இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள். அவர் தானே டெசிஷன் மேக்கிங். ஒரு முதலமைச்சர் வந்து இதெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணாம வெளிநாட்டுக்கு போக முடியுமா? ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி கொடுக்குமா? என்ன சார் நீங்க தெரியாம பேசுறீங்க? அனுமதி வாங்கி ஒன்றிய அரசுல அனுமதி வாங்காம போக முடியாது. இங்க ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஒன்றிய அரசுல அனுமதி வாங்கினாதான் ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு பயணம் போகலாம். ஒவ்வொரு மர்ம முடிச்சுகளா அழுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை போய் பார்க்குறாரு,
அதற்கு பிறகு இப்போ ஸ்பெயினுக்கு இவர் போகிறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றிய அரசிட்ட அனுமதி எல்லாம் புள்ளி வச்சு பார்த்தா பெரிய கோலமே வருது. உங்களுக்கு கோலம் போட்டு பழக்கம், எங்களுக்கு புள்ளி வச்சும் பழக்கம் இல்லை, கோலம் போட்டும் பழக்கம் இல்லை. ரெண்டாவது போய் சொல்லித்தான் பழக்கம். இந்த சகோதரி சொன்னாங்க இந்த மாதிரி 3,000,000 கோடி கொண்டு வந்தாங்க, 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஏங்க அவங்க அந்த தொழில் பாத மாநாடு போட்டு கொஞ்ச நாளையிலேயே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எங்க அவங்க 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க? 2015லயே தொழில் முனைவோர் மாநாடு பாருங்க நடத்தி, அதுல எந்தெந்த தொழில் வந்துச்சு சொல்லுங்க. சமீபத்தில் ஜனவரியில நடந்துச்சுல்ல முதலீட்டாளர்கள் மாநாடு, 5,00,000 கோடி ரூபாய் ஈர்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து அறிக்கை கொடுத்தோம். யார் யாரு கிட்டத்தட்ட 5,00,000 கோடினே வச்சுக்கோங்களேன், யார் யாரு எவ்வளவு ரூபாய்க்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, உள்நாட்டிலிருந்து வந்தவங்க எத்தனை பேர், வெளிநாட்டிலிருந்து வந்த கம்பெனி எத்தனை, விளக்கம் கொடுத்தோமா, அறிக்கை கொடுத்தோமா? சார் இங்கே பாருங்க, நான் இப்போ சொல்கிறேன், அடுத்த டிபேட் நீங்கள் வைக்கும்போது நான் அந்த இந்த பணத்துக்குரிய எந்தெந்த கம்பெனி எந்த இடத்துல வருது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ டீட்டெயில் நான் கொடுக்குறேன். வரி பணத்தில் சார் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்கள் போய் டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து வந்து சொல்லுங்க. அங்கே தொழில்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அதுக்குன்னு மினிஸ்டர் இருக்காரு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்களுக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எழுதுங்க, கேளுங்க, அவங்க உடனே கொடுப்பாங்க. ஒரே இவ்வளவு டேட்டா சொல்றீங்களா? ஆமா, 2022-23லயே நம்ம நிறைய எம்ஓயு சைன் பண்ணனும், 70 எம்ஓயு நம்ம சைன் பண்ணோம். ஆனா அந்த 70 புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஒன்னு கூட இப்ப வரைக்கும் ரெடி ஆகல. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கோம் நம்ம? சார் இங்கே பாருங்க, இப்போ இந்தியா நம்ம இந்தியாவில் பொருளாதாரம் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. திரும்ப இப்போ தான் ஜிடிபியில் இங்கே பாருங்க சார் சொல்லுங்க, இப்போ தான் வந்து ஜிடிபி லெவல் வந்து கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, வெளிநாடுக்கு போகிறோம். அதை தான் இந்த ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அவங்களும் துபாய்க்கு போனமே, அப்பெல்லாம் கொரோனா முடிஞ்சு போச்சு இல்லை பாருங்க, 6,000 கோடி ரூபாய் ஈர்த்துட்டு வந்தமே குடும்பத்தோட போய். ஆமாம், எங்க வந்திருக்கல, எத்தனை வேலை கொடுத்தீங்க, எத்தனை பேர் இங்க வந்தாங்க? இங்க பாருங்க, இன்றைக்கு தொழில் படித்த கல்வி பயின்ற மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஏறக்குறைய வேலை வாய்ப்பு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், புரியுதுங்களா? நீங்க வந்து ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. அதாவது எங்களுடைய அரசை பத்தி நீங்க ஏதாவது தவறான தகவல்களை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இருங்க, 4 பேர் 3 பேர் வச்சுட்டீங்க. நான் நியாயமா ஒரு கேள்வி கேளுங்க, இப்பதான முடிஞ்சது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. ஆமா, முடிஞ்ச உடனே அடுத்த மாசம் கூட இல்ல, அதே மாசத்துல ஏன் ஸ்பெயின் போகணும்? சட்டத்துல மாநாட்டுக்கு வர வச்சு இங்கே எம்ஓயு போட்டிருக்கலாமே சார். அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும், ஏன் போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ரூபாய் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், எத்தனையோ பேரை வந்து பாட வச்சு இங்க இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்தையும் இழுத்துக்கிறோம் நம்ம, எல்லாத்தையும் உட்கார வைக்கிறது. பெரிய வெள்ள பாதிப்புல மக்கள் இருக்காங்க, அதையெல்லாம் கருத்துல கொள்ளுங்க. ஏன் இப்ப போக கூடாதா, சட்டம் இருக்கான்னு கேட்காதீங்க. இங்க நிறைய பேர் குடி இருக்கிறதுக்கு நான் பேசும்போது யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க பேசும்போது இல்ல, நீங்க பதில் சொன்னீங்கன்னா என்ன பதில்? அவங்க யாருமே இடையே பாருங்க, என்ன பதில் சொல்லணும்? நான் தான் சொல்றேன் உங்களுக்கு என்ன, எவ்வளவு பணம் வந்தது போனதுல, அந்த பணத்தை யார் யார் வந்தாங்க, யார் யார் முதலீடு பண்ணியிருக்காங்கங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டுக்கோங்க. அப்படி இல்லையா அடுத்து நானே தரேன் உங்களுக்கு, 2 நாள் டைம். இங்க நடத்தணும்ல, இங்க நடத்தணும்ல, இங்கிருந்து இவ்வளவு 1,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க போய்
நம்ம சைன் பண்றதுக்கு பதிலா எட்டு நாள் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போறதுக்கு பதிலா அவங்களை இங்க வந்து நம்ம சைன் வச்சிருக்கலாம். பாருங்க, காரணம் இல்லாம எங்க முதலமைச்சர் போக மாட்டாருங்க. இல்ல இல்ல, முதலமைச்சர் போக மாட்டாரு, காரணம் இல்லாம போக மாட்டாரு. ஏன்னா அந்த மக்களை நேரடியா சந்திச்சு இருக்கணுங்கிறதான் முதலமைச்சர். என்ன பாயிண்ட் நேரடியாக அந்த நாட்டுல அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட முதலீடை ஈர்ப்பதற்காக என்னன்னு தெரியுமா? அதாவது ஐரோப்பிய நாடுகள்லயே குறைவான பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச ஒரே நாடு பாருங்க. அதனாலதான் பின்தங்கி இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்னுடைய முதலமைச்சர் எதுக்கு அங்க போகணும்? இல்ல, அந்த ஸ்டேட் அந்த கண்ட்ரிக்காக சார், அந்த கண்ட்ரிக்காக அந்த கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட்காக. இங்க பாருங்க, சார், இங்க பாருங்க, இங்க அவங்க பேசுறாங்க, அவங்க சொல்லிட்டாரு, அவங்கள நான் ஏதாவது சொன்னேன், அவங்க இன்வெஸ்ட் பண்ணதா போறாங்க. ஆமா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளைட்ல போகும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் தோல்ல வச்சு சுமந்துட்டு போனாரு, இல்ல தலையில வச்சு சுமந்து ஏதா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கு. அப்படி இருக்கும் போது இங்க இருந்து நாங்க கொண்டுட்டு போனோம் வச்சோம்னா எந்த நாட்டிலையும் கொண்டு இப்ப எல்லாம் அவ்வளவு ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. என்ன மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய உதயநிதி அவர் எதுக்காக போனாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் தவறான செய்தியை பரப்பாதீங்க. அவர் எதுக்காக போனாரு? விளையாட்டுக்காக தொடங்கி வைக்கிறதுக்காக அவருக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி யாருக்கு தெரியும்? நீங்க கேளோ விளையாட்டுக்கு அழைச்சீங்களோ? அப்ப இது யாருக்கு தெரியும்? அப்ப அதே மாதிரி யாருக்கு தெரியுங்கிற மாதிரியே அது ஸ்பெயின் போனது யாருக்கு தெரியும் அமைதியா இருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இந்த யூடியோத்தின் மூலமா நான் சொல்றேன், எங்க மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் அங்க வந்து நம்ம முதலீட்டாளர்களை பார்த்து சந்தித்து பேசி அவர்களை அழைத்து வருவதற்காக தான் போறாரு. நாங்க சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டை ஈர்க்க போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எங்களுடைய தொழில்துறையினுடைய அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இருக்கும். அது அவங்கள்ட்ட தான் போய் அங்க போய் ஈர்ப்பு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? ஆகையினால அது அவங்க அதே தான் பேசுவாங்க. கேள்விப்பட்ட அதுக்கு ஒரு பதில் சொன்னா அடுத்தது போயிருவேன். உளவுத்துறை ஐஜி சேர்த்து கூட்டு போயிருக்கிறாராமே. அப்படியா? எதுக்கு? நிறைய பிஏக்கள்லாம் போயிருக்காங்களாமே, எதுக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இதனாலதான் சந்தேகம் எனக்கு. என்ன சொல்றதுனே புரியலங்க. நீங்க உங்களுக்கும் தெரியல? இல்ல, தெரியல. இல்ல, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நாட்டுக்கு போய் அங்க இருக்க முதலீட்டாளர்களை எல்லாம் ஈர்ப்பதற்கு போனா அந்த அது சம்பந்தப்பட்ட அந்த துறை சம்பந்தப்பட்ட செயலாளர்களும் அந்த அதுக்கு தேவையான அதிகாரிகளையும் அழைத்துட்டு போறது வந்து சாதாரண. வெரி குட், வெரி குட். அழைச்சிட்டு போங்க. நீங்க போங்க, இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு வாங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதற்கான காரணம் நீங்க அங்க என்ன பண்ண போறீங்க, வெளிப்படை தன்மையோட இருங்க. ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோதான் இவ்வளோ நேரம் பேசுனது. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை உங்ககிட்ட?
வந்த உடனே கண்டிப்பாக அவர்கள் சொல்லுவார்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நீங்க அப்படித்தானே நிக்கிறீங்க, வந்து எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, வெளியில சொல்ல மாட்டேங்க. அங்க வந்து நம்ம இந்தியனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். நம்ம இந்தியாவுடைய தூதுவர் வரவேற்பு பண்றாருன்னா, ஒரு இந்திய அரசு அங்க வரவேற்பு பண்ணுதுன்னு சொன்னா, அங்க வந்து இதுக்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு தானே போனீங்க. ஆமா, அதான் கேக்குறாங்க. அப்ப நீங்க ஏற்பாடு ஏற்பாடுங்கிறீங்கள, எதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? இன்ப சுற்றுலாக்கு ஏற்பாடு பண்ணீங்களான்னு கேட்கறாங்க. வேற ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சார் நாங்கள் போயிருக்கோம். வேற இன்பு வெளியில் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது சார்? தெரிஞ்சதுன்னா அன்றைக்கு நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ ஒரு பதில் வச்சிருப்பீங்க. இல்லை நாங்கள் அப்படி போகலையே, இன்ப சுற்றுலா போனா தானே அதை பத்தி நான் கவலைப்படுறேன். என்ன சார் பண்ண போறீங்க? போர் அடிக்காதா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கணும், உண்மையை ஒத்துக்கிட்டாப்ல. சாங்க புரிஞ்சுக்கல. இங்க பாருங்க, அதாவது எப்பயுமே நீங்க எல்லாத்துலயும் தப்பு தாளமா போடுறீங்க. நான் பேசினாலே வாய் திறந்தாலே வாய் போட்டு சட்டம், ரெண்டாவது எதையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. எங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்க இங்க பாருங்க, இது நம்மளுடைய அரசு, இது அரசை நம்புங்க. அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடன் போயிருக்காங்க, அரசு அதிகாரிகள் உடன் போயிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம அங்கிருந்து ஈர்ப்பு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு யாரு சார் பொறுப்பு? பொறுப்பு அது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு தேவையானதா? ஆமா, நான் எப்படி சொல்ல முடியும்? நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். நான் சொல்ல முடியாது, புரியுதுல்ல? நீங்களும் சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கிறேன். யார் சொல்லியிருக்கணும்? முதலமைச்சர் சொல்லியிருக்கணுமா? இதற்கு முன்னாடியும் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ இங்கே பொறுப்புக்கு முதலமைச்சர் பொறுப்பு அமைச்சரெல்லாம் போட்டுட்டு தானே போனாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார்? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. இருங்க இருங்க சார், ரொம்ப ஓவரா தான் போறீங்க. பிரதமர் மாசத்துக்கு 4 தடவை 10 தடவை போறாரு. அவர் இந்தியாவில் இருந்ததை காட்டிலும் வெளிநாட்டில் தான் இருந்திருக்காரு. அவர் போகையிலாம் இன்னொரு பிரதமர் பொறுப்பை கொடுத்துட்டு தான் போறாரா? என்ன பேசுறீங்க? ரொம்ப நாக்கில் நலம் இல்லாம பேசுறீங்க. அவங்க என்ன சுற்றுலா போறாங்கன்னு அப்ப சொன்னோம். என்ன சொன்னோம்? என்னங்க சொன்னோம்? சுற்றுலா போறாங்கன்னு சொன்னோம்ல. அதே மாதிரிதான் நம்ம சுற்றுலா போயிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, நாங்க சுற்றுலா போறோமா? வெடி நமக்கே இங்க பாருங்க, நாங்க சுற்றுலா போறோமா? பணம் ஈர்ப்பதற்காக போறோமாங்கிறத அவர் வந்த உடனே வெள்ளரிக்க வரும், கவலையே படாதீங்க. நன்றி சார். பணத்தை ஈர்க்க போனீங்களா இல்ல பணத்தை அங்க போய் பத்திரப்படுத்த போறீங்களா? நாங்க பத்திரப்படுத்த நீங்க கொடுத்து அனுப்பிச்சீங்களா? கொடுத்தீங்களா சார்? உங்க உங்க இபிஎஸ் சார் கொடுத்தாரா? நீங்க இபிஎஸ் சார் கொடுத்து இருக்காரு. நாங்க வந்து அங்க வைக்க போறோம். தப்பு. சும்மா 30,000 கோடி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க.